உலகத்தில் மிக சிறந்த ஒரு விக்கெட் கீப்பர். அரசாங்கம் ஒரு குறைந்தபட்ச ஒரு மரியாதை செய்து அவரை வழியனுப்ப கூட. இதில் ஒரு மிகப்பெரிய அரசியல், அதிலும் குறிப்பாக பிஜேபி அரசியல் இதில் தலையீடு இருக்குங்கிறத நான் சொல்லிக்கிறேன். என்னுடைய பெயர் முனிச்செல்வம். நான் செங்கல்பட்டில் இருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வாரமாக இரண்டு மூன்றாக ஒரு துயரமான செய்தி, ஏற்றுக்கொள்ள முடியாத செய்தி. இந்திய நாட்டினுடைய கிரிக்கெட் அணியினுடைய கேப்டனாக இருந்து செயல்பட்ட மகேந்திர சிங் தோனி அவர்கள் திடீரென்று இந்த கொரோனா காலத்தில் அனைத்து விதமான போட்டிகளிலிருந்தும் விலகுவதாக அறிவித்தார். ஒரு ரசிகனாக ஒரு மிகப்பெரிய ஒரு பேர் அதிர்ச்சி. T20 வேர்ல்டு கப்பாக இருக்கட்டும், அதே போல் ஒன்டே வேர்ல்டு கப்பாக இருக்கட்டும், டெஸ்ட்டு வேர்ல்டு கப்பாக இருக்கட்டும், பல கப்புகளை வாங்கி கொடுத்த ஒரு மகத்தான கேப்டன், ஐசிசி சாம்பியன்ஷிப்பு, இப்படி பல்வேறு கப்புகளை வாங்கி கொடுத்து இந்திய நாட்டிற்கு மிகப்பெரிய கிரிக்கெட் விளையாட்டில் ஒரு மிகப்பெரிய சாதனையை நமக்கு கொடுத்தவர். உலகத்தில் மிக சிறந்த ஒரு விக்கெட் கீப்பர், உலக நாடு கிரிக்கெட்லேன்னு ஒரு முதன்மையான விக்கெட் கீப்பர். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த ஹெலிகாப்டர் ஷாட் அடிக்கிறதுலாம் உலகத்துக்கு ஒரு அறிமுகப்படுத்திய ஒரு மகத்தான ஒரு வீரர், ஒரு இளைஞரை வந்து இந்திய கிரிக்கெட் அணி இன்னைக்கு நிலைமைக்கு இழந்திருக்குது. ஒரு ரசிகனாக எங்களுக்கு அதெல்லாம் ஒரு பேரதிர்ச்சியாக இருக்குது. இப்பேற்பட்ட ஒரு மகத்தான ஒரு கிரிக்கெட் அணியினுடைய தலைவரை வந்து அரசாங்கம் ஒரு குறைந்தபட்ச ஒரு மரியாதை செய்து அவரை வழியனுப்ப கூடவில்லையேங்கிற ஒரு மிகப்பெரிய நிலைமை தான் அந்த அரசாங்கம் இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவர் ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியை சேர்ந்தவர். இன்றைக்கும் பத்திரிகைகள்லேயோ இணையதளங்கள்லேயோ செய்தி வரக்கூடிய செய்தி என்னென்னா, பிஜேபி அரசாங்கம் பிஜேபி கட்சி அவரை வந்து தேர்தலுக்காக தன்னை ஆதரவாக பிரச்சாரம் பண்ண வரணும்னு கேட்டதாகும். அவர் வர மறுக்கும்போது அந்த இதில் நாளிலிருந்து கடந்த ஓராண்டு காலமாக பல்வேறு போட்டிகளிலிருந்து தோனி அவர்களை வந்து இணைக்காமல் விலக்கி வைக்கப்பட்ட நிலையை தான் நாம் கண்கூடாக நம்ம பார்த்தோம். அதே நேரத்தில் இன்றைக்கி பிஜேபியினுடைய பெரிய தலைவராக உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷாவினுடைய மகன், இந்திய கிரிக்கெட்டு அந்த தேர்வு குழுவினுடைய தலைவராக இருந்ததில் இருந்து தோனி அவர்கள் ஓரங்கட்டப்பட்டார்ன்றது நிதர்சனமான உண்மை. இதுக்குள்ளதான் என்ன அரசியல் தெரியல, ஒரு மகத்தான ஒரு போர் வீரன் போல செயல்பட்ட, உலக நாடுகள்லாம் நல்ல ஒரு முன்னுதாரணமாக விளங்கிய MS தோனி அவர்களை ரசிகர்கள் நாங்கள் இழக்கிறோம். இதில் ஒரு மிகப்பெரிய அரசியல், அதிலும் குறிப்பாக பிஜேபி அரசியல் இதில் தலையீடு இருக்குங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஒரு மிகப்பெரிய பேரதிர்ச்சியாக இருக்குது. ஒரு அரசாங்கம், இதுக்கு முன்னாடி கங்குலி டெண்டுல்கர் பல கேப்டன்கள் வெளியே போயிருக்காங்க, அரசு வந்து ஒரு மரியாதையோடு அவர்களை கௌரவித்து அனுப்பி வச்சுருக்கு. இந்த குறைந்தபட்ச கௌரவப்படுத்தி அனுப்ப முடியாத ஒரு அரசாங்கம் தான் இன்றைக்கி பிஜேபி அரசாங்கம் இருந்து வருகிறது.